நேயர்களுக்கு வணக்கம். நேத்து பெஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சாமியார்களும் திடீர் திடீர்னு உருவாக்கிடுறாங்க. இவங்க யாரு என்னன்னு தெரியாம மக்கள் இவங்க கிட்ட போய் காலில் விழறதும் அவங்கள்ட்ட காசை கொட்டுறதும் தொடர்கதையா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரிதான் கடந்த ஒரு சில நாட்கள அன்னபூரணி அப்படிங்கிறவங்க வந்துட்டு தன் ஆதிபராஜ்கத்தியோட அவதாரம்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து வைரல் ஆகிட்டு வந்தது. அவங்களுடைய சமூக வலைதள பக்கமான அன்னபூரணி அரசு அம்மா அப்படிங்கிற பக்கத்துல அவங்களுடைய புகைப்படங்களும் வீடியோகளும் நிறையவே பதிவிடப்பட்டிருக்கு. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது அவங்க காலில் வந்துட்டு பக்தர்கள் விழுந்து கதறதையும் அதுக்கு அன்னபூரணி ஆடிக்கிட்டே ஆசீர்வாதம் பண்ற வீடியோக்களுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சமூக வலைதள பக்கத்திலேயே வந்துட்டு அன்னபூரணி அம்மா வந்துட்டு ஆதிபராசக்தியுடைய அவதாரமா மக்களுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா எந்த மாதிரியான உடல் பிரச்சனையும் மன பிரச்சனையும் பறந்தே போயிடும். January 1st சனிக்கிழமை அம்மாவுடைய திவ்ய தரிசனம் இருக்கு. அந்த நிகழ்வுல வந்துட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு உங்களுடைய உடல் பிரச்சனைகளையும் மன பிரச்சனைகளையும் விரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல்பட்டு முகவரி ஒன்னும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகியிருந்த அதே நேரத்துல அன்னபூரணியோட உண்மை நிலை பற்றிய ஒரு வீடியோவுமே வைரல் ஆகியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2014 இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் நெறியாளரா இருந்த சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்க தான் இந்த அன்னபூரணி. ஏற்கனவே 15 திருமணமாகி மனைவி குழந்தைகள்னு வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர தன்னோட சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க அவங்க. இப்போ இவங்க சாமியாரா இருக்கிற இந்த வீடியோவும் சொல்வதெல்லாம் உண்மையில வெளியிடப்பட்ட அந்த வீடியோவும் ஒன்று சேர்த்து ட்ரோல் செய்யப்பட்டு சமூக வலைதளம் அன்னபூரணி இன்னைக்கு ஆதிபராசக்தியோட அவதாரமா வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களை கடுமையா விமர்சிக்கிற சமூக வலைதள வாசிகள் இனிமேலாவது மக்கள் அனைவரும் கவனமா விழிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன நடக்க போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அடுத்தடுத்த முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மின் நம்பர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.